வணக்கம். இது இரணிமுடை இலக்கிய சிற்றுரை. வழங்குவது வாஷிங்டனில் இருந்து அகத்தியன் ஜான் பெனடிக்ட். பாரத திருநாட்டினுடைய முதலாவது பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு மறைந்தபோது மனம் உடைந்து போன கவியரசர் கண்ணதாசன் பாடினார், சாவே உனக்கு ஒரு சாவு வந்து சேராதோ என்று. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று மரணத்துக்கு மரண பயம் காட்டிய அந்த மாகவி மரணம் அடைந்தது இந்த அமெரிக்க மண்ணில்தான் என்பது அமெரிக்காவிலேயே வாழும் எத்தனை பேருக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியாது. அக்டோபர் 17 கவியரசர் கண்ணதாசனுடைய நினைவு தினம். 1981 மிச்சிகன் தமிழ்ச்சங்கத்திலே கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவுக்கு வந்திருந்தார் கண்ணதாசன். உடல்நிலை சரியில்லாமல் போனதனால் பக்கத்தில் இருக்கிற சிகாகோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். சில தமிழர்கள் அவரை சென்று பார்த்தார்கள். அந்த குழந்தைகளுக்கு தமிழ் பேச தெரியவில்லை என்பது கண்டு மனது வலித்த கண்ணதாசன், மனதனில் ஒன்றுபட்டு சேர்ந்திருப்பீர், இங்கு மழலைகள் தமிழ் பேச செய்து வைப்பீர், தமக்கென்ன கொண்டு வந்தது ஏதுமில்லை, பெற்ற தமிழையும் விட்டுவிட்டால் வாழ்க்கை இல்லை என்று எழுதினார். அதுதான் அவர் எழுதிய கடைசி கவிதை. அதன் பிறகு அவரை உயிரற்ற உடலாகத்தான் தமிழகத்திற்கு அனுப்ப நேரிட்டது. அமெரிக்காவில் அன்பு தமிழ் சொந்தங்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கும் பணியை நாம் இன்னும் விரைவுபடுத்த வேண்டும் என்று உங்களிடத்திலேருந்து வேண்டுகோள் வைத்துக் கொள்கின்றேன். கண்ணதாசன் அவர்கள் தன்னை பற்றி புகழ்ந்து பல வசன கவிதைகளை பாடியிருக்கிறார். எடுத்துக்காட்டாக, கவிஞன் யானோர் கால கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்போன், புவியில் யானோர் புகழுடைய தெய்வம், பொன்னினும் விலைமிகு பொருள் என் செல்வம், இவை சரி என்றால் இயம்புதன் தொழில், இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை, ஆக்கலும் அழித்தலும் அழித்தலும் அவனும் யானும் அறிதலை அறிக, பதவி வாழுக்கும் பயப்பட மாட்டேன், பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன், நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்றார். அத்தனையும் அவருக்கு பொருந்தும். ஆனால் அதிலே கவிஞன் என்ற ஒற்றை சொல்லை எடுத்துவிட்டு உழவன் என்ற சொல்லை போட்டு பாருங்கள், அத்தனையும் அந்த உழவனுக்கும் பொருந்தும். ஏனெனில் உழவன் கண்ணை தூக்கி பார்த்து சூரியனை பார்த்து காலத்தை கணிப்பவன், விதையை கொடுத்தால் அதனை விளைச்சல் செய்து தரக்கூடியவன், எத்தனை கோடி இருந்தால் அதை திங்க முடியாது, அவன் செய்து கொடுப்பதை தான் திங்க முடியும், அதனால் அவன்தான் தெய்வம். உழவன் யானோர் கால கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்போன், புவியில் யானோர் புகழுடைய தெய்வம், பொன்னினும் விலைமிகு பொருள் என் செல்வம், இவை சரி என்றால் இயம்புதன் தொழில், இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை. ஏன்னா அவங்களுக்கு ஒன்று ஒத்துக்கள் வச்சுக்கோங்களேன், குடும்பத்தோடு வந்து போராட்டம் பண்ணுவாங்க. ஆக்கலும் அழித்தலும் அழித்தலும் அவனும் யானும் அறிதலை அறிக, ஆண்டவனுக்கு நிகரானவன் அவன். பதவி வாழுக்கும் பயப்பட மாட்டேன், பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன். எந்த உழவன் பதவியில் இருக்கிறான் அவனை பாசத்தில் விஞ்ச முடியுமா யாராலாயிச்சும்? நானே தொடக்கம் நானே முடிவு என்று வாழும் அந்த உழவனை எந்த தேசம் மதிக்கிறதோ அந்த தேசம்தான் உண்மையிலேயே முன்னேறும். அந்த கவிஞனே இந்த உழவனை மனதிலில் வைத்துத்தான் எழுதியிருப்பானே என்று என்ன தோன்றுகிறது. வாழட்டும் உழவர்கள், வளரட்டும் உழவு தொழில். நன்றி, வணக்கம்.